வணக்கம். நான் 12th முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு வித்தியாசமான கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் 5 வித்தியாசமான கோர்ஸ், அந்த கோர்ஸ் படித்தா எங்கே வேலை கிடைக்கும், அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ், இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல என்ன கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சின் அனிமேஷன். என்னது பிஎஸ்சி அனிமேஷனா? ஆமாம், பிஎஸ்சி அனிமேஷன். பிஎஸ்சி அனிமேஷன் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃபியூச்சரில் மட்டும் இல்லை, எப்பவுமே நல்ல ஸ்கோப் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரன் 1, எந்திரன் 2, அப்புறம் அவெஞ்சர்ஸ், அவதார், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் தான். இதை ஃபுல்லாமே ஷூட் பண்ணுறதுக்கு அனிமேஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இதே மாதிரியான ஸ்கோப் நிறையவே இருக்குது பிஎஸ்சி அனிமேஷன். இந்த கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், அப்படி 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மிட் லெவல் கம்பெனியில் 15,000 to 20,000 வரைக்கும் கிடைக்கும். ஒரு நல்ல டீசெண்டான கம்பெனி லைக் அமேசான்லாம் இப்போ பிஎஸ்சி அனிமேஷன் ஹேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 25,000 to 35,000 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் ஒரு கேப்டன் ஆகிறது. இந்த கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தியரிட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இருக்கும். லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு வந்து இன்டர்னாக நீங்கள் ஷிப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெக் ஆஃபீஸராக நீங்கள் ஒரு கப்பலில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கப்பலில் கேப்டன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு நிறைய காலேஜஸ் நம்ம இந்தியாவில் ப்ளஸ் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அது எந்த காலேஜ் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மூணாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்எஸ்சி பேச்சலர் ஆஃப் ஃபிஷரிங் சயின்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் மீன் வளர்க்குறது, மீன் மியூட்டேஷன், மீனோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறதா இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸ். இதுக்கும் தமிழ்நாடு ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டே ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க. அதில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணால் மட்டும் தான் உங்களை ஜாயின் பண்ண முடியும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரைவேட் காலேஜஸ். இதுக்கு நீங்கள் எங்கே முடிச்சிங்க, எங்கே எங்கே ஜாப் கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் தென் நிறைய ஃபிஷ் டெவலப்மெண்ட் பண்ணுற ப்ரைவேட் கம்பெனிஸும் ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகே, நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் இன் பிடி. பிடினா என்னென்னு கேட்டிங்கன்னா பாலிமர் டெக்னாலஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர்ஸை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும். இது முடிச்சிங்க அப்படின்னா இது 4 இயர்ஸ் கோர்ஸ். இது முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலியமோடான கம்பெனிஸ் ஜாப்ஸ் கிடைக்கும். தென் ரப்பர்ஸ் ஓரியன்டான கம்பெனிஸ் லைக் எம்ஆர்எஃப், ஜேகே டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ், இதே மாதிரி கம்பெனியில் ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஓரியன்ட் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், அப்புறம் நீல்கமல், இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸும் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். இது 4th கோர்ஸ். 5th கோர்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா பிடெக் இன் பவுட்ரி டெக்னாலஜி பிபிடி. இது பிபிடி? ஆமாம், பிபிடி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு மற்றும் அதுக்கு உணவு தயார்படுத்த கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் நிறையா கிடைக்கும். இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதுக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணா அப்படின்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணலாம். இதுக்கு ஸ்டார்டிங் சாலரியே 35,000 to 45,000 சொல்லி அவங்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 5 கோர்ஸுமே ரேண்டமாக தான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆர்டருமே கிடையாது. இந்த கோர்சஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கோர்சஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன 5 கோர்சஸை இன்னும் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நான் சொன்னதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை டீட்டெயிலாக சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த 5 வித்தியாசமான கோர்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் 5 இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கோர்சஸ் இருக்குது. அது இன்ட்ரெஸ்ட்டானா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டீட்டெயிலாக சர்ச் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching. Keep supporting us.